இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தை மாத ராசி பலன்களை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்தி ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தை மாதத்தை நம் தமிழர்கள் அறுவடை மாதமாக சிறப்பித்து கூறுகிறார்கள். தை மாதத்தினை அறுவடை காலமாகவும் சூரிய கடவுளை வணங்கி நன்றி தெரிவிக்கும் மாதமாகவும் சொல்கிறார்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பெரியவர்களின் சொல்லுக்கு ஏற்ப தை மாதத்தில் பல சிறப்பு விசேஷங்கள் இருக்கிறது. சூரியனின் தேர்ப்பாதை வடதிசையில் மாறும் உத்தராயண காலத்தின் ஆரம்பமே தை மாத முதல் நாள். இது மிகவும் புண்ணியமான காலம் என்றும் புராணங்கள் சொல்கின்றன. உயர்வான இந்த மாதத்தில் பல ஆலய தலங்களில் சிறப்பான பூஜைகள் நடைபெறும். இந்த மாதத்தில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். தை மாதத்தில் தைப்பூச திருவிழா, தை அமாவாசை, ரத சப்தமி, வீரபத்திரர் வழிபாடு, தை வெள்ளி வழிபாடு, வசந்த பஞ்சமி, சபல ஏகாதேசி, புத்திர ஏகாதேசி, சாவித்திரி கௌரி விரதம் போன்ற பல நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நடைபெறும். தை மாத வளர்பிறையில் வரும் சப்தமி திதியானது ரத சப்தமியாக இந்துக்களால் கொண்டாடப்படுகிறது. அன்றைக்கு தான் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை தொடங்குகிறார். ரத சப்தமி நாளில் விரதம் மேற்கொள்வோருக்கு தேக ஆரோக்கியம், நோய் இல்லாமை, புத்திரபேறு, நிலையான செல்வம், பகைவர்களையும் வெல்லும் சக்தி, வெற்றி, நிலம், தானியம் மற்றும் புண்ணியம் ஆகியவை கிடைக்கும். நவகிரகங்களில் சூரியன் நிலையானது ஒருவரது தலைவிதியை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கை கொண்டுள்ளது. ஜோதிடத்தில் நவகிரகங்களின் தலைவராக கருதப்படும் சூரியன் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயரும் போது ஒவ்வொரு ராசியிலும் அதன் தாக்கம் இருக்கும். சூரியனின் நிலையில் சிறு மாற்றம் ஏற்பட்டாலும் அது வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். இப்படிப்பட்ட சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம் மாறும்போதுதான் தமிழ் மாதங்கள் பிறக்கின்றன. அந்த வகையில் 2022 ஜனவரி மாதம் 14 சூரியன் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு இடம்பெயர்கிறார். அப்போதுதான் தமிழ் மாதமாக தை மாதம் பிறக்கிறது. இந்த தை மாதம் பிறக்கும் நாளன்றுதான் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இப்போது மகரம் செல்லும் சூரியனால் ஒவ்வொரு ராசிக்காரரும் எம்மாதிரியான பலன்களை பெறப்போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசியின் 4 வீட்டிற்கு சூரியன் செல்கிறார். இதனால் இக்காலத்தில் சாதகமான பலன்களை பெறுவீர்கள், நல்ல செல்வத்தை குவிப்பீர்கள், மேலும் உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவுடன் சொத்துக்களை வாங்குவீர்கள். எந்த ஒரு பெரிய முதலீட்டையும் செய்வதற்கு முன்பும் பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக நீங்கள் மனநிலை மாற்றங்களை அனுபவிக்கலாம் மற்றும் வழக்கமான வேலையில் சில பிரச்சனைகள் மற்றும் தடைகளை சந்திக்க நேரிடும். உங்கள் காதல் வாழ்க்கையுடன் சூரியன் தாக்கத்தால் சில தடைகளை சந்திக்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் முரட்டத்தனமாகவும் கடுமையாகவும் நடந்து கொள்வீர்கள். உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் சரியான முறையில் கவனித்து கொள்ள வேண்டும். மேலும் உங்கள் குடும்பத்தாரின் ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ளவும். ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைய இருக்கிறது. வரவுக்கு ஏற்ப செலவுகளும் இருக்கும். நினைத்த இடங்களில் இருந்து பணவரவில் இடையூறுகள் வரலாம். எதிர்பார்ப்பை குறைத்துக் கொள்வது நல்லது. சுயதொழில் புரிபவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களை பெறும் யோகம் உண்டு. வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வணிக ரீதியான புதிய அறிமுகங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது உத்தமம். சுப கிரகங்களின் அருட்பார்வையால் மாணவர்களுக்கு மனதை ஒருமைப்படுத்தும் சக்தி உண்டாகும். சுக்கிர பலம் இருப்பதால் குடும்ப வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும். கணவன் மனைவி பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். காதலிப்பவர்கள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை சந்திப்பீர்கள். சுபகாரிய தடைகள் விலக கூட்டு முயற்சி எடுப்பீர்கள். சூரியன் செவ்வாயுடன் இணையும் பொழுது மாத கடைசியில் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதால் கவனமாக இருப்பது நல்லது. துலாம் ராசி அன்பர்களே, வருடத்தின் ஆரம்ப மாதமான இந்த மாதத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாகவே இருக்கும். கருத்து வேறுபாடுகள் நீங்கி இருவரும் பரஸ்பரம் புரிந்துணர்வும் ஒற்றுமையும் ஓங்கும். இளம் வயது துலாம் ராசி அன்பர்கள் தங்கள் காதல் உறவில் இனிமை இருக்க காண்பார்கள். அதிக வேலை காரணமாக உடல் சோர்வு மற்றும் மன அழுத்தம் காணப்படும். நண்பர்கள் அனைவரிடமும் நல்ல உறவு நிலை காணப்படும். இது தங்களின் மன மகிழ்ச்சியை கூட்டும். உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். மாணவர்கள் படிப்பில் கவனமுடன் செயல்பட்டு படிப்பில் வெற்றி பெறுவார்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். கணவன் மனைவி ஒற்றுமை காரணமாக குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் இருக்கும்.
தம்பத்தியர் மனமுத்து வாழ்வார்கள். இருவருக்கும் இடையே பரஸ்பர புரிந்துணர்வு காரணமாக அந்யோன்யம் கூடும். குடும்ப உறுப்பினர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. தேவையற்ற பேச்சுகள் மற்றும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை பயக்கும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த மாதம் மனதிற்கு பிடித்த வரன் அமையும். இந்த மாதம் நிதிநிலை எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். இந்த மாதம் நிதிநிலை நீங்கள் வரவேற்கத்தக்க வகையில் இருக்கும். உங்கள் பொருளாதார நிலை ஏற்றம் காணும் வகையில் கிரகநிலைகள் உள்ளன. பங்கு வர்த்தக நிறுவனங்களில் முதலீடு செய்வதற்கும் லாபங்களை ஈட்டுவதற்கும் இந்த மாதம் ஏற்றமாகவே உள்ளது. இந்த மாத இறுதியில் நீங்கள் சிறந்த பணவரவை எதிர்பார்க்கலாம். வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியிட சூழல் மிகவும் அனுகூலமாக இருக்கும். நீங்கள் அரசு துறையில் பணிபுரிபவர் என்றால் நீங்கள் சிறப்பாக பணியாற்றி மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. தனியார் துறையில் உள்ளவர்கள் பணியிடத்தில் சாதனைகளை புரிவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. தொழில் செய்யும் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் இந்த மாதம் உங்களுக்கு பல சிறந்த வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் சிறப்பாக தொழில் செய்து வெற்றி காண்பீர்கள். கூட்டுத்தொழில் முயற்சிகளில் நீங்கள் எதிர்பார்க்கும் நற்பலன்களை எதிர்பார்க்க முடியாது. நிலம் மற்றும் வீடு கட்டும் தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். ஆடை சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் சுமாரான லாபங்களை எதிர்பார்க்கலாம். தொழில் வல்லுநர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? நீங்கள் அரசு துறை சார்ந்த தொழில் வல்லுநர் என்றால் உங்கள் பணியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் சொந்தமாக தொழில் செய்யும் தொழில் வல்லுநர் என்றால் உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் அல்லது புதிய தொழிலை தொடங்குவீர்கள். சிறந்த முறையில் வாடிக்கையாளர்களை பெற்று தொழிலில் கணிசமான வருமானமும் லாபமும் பெறுவீர்கள். இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். மனம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் உடல் ஆரோக்கியமாக சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் உங்கள் மனதில் காணப்படும் சோர்வு உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். தியானம் மற்றும் உடற்பயிற்சி மூலம் உங்கள் மனநலம் மற்றும் உடல் நலத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ள இயலும். குடும்பத்தில் உள்ள வயதில் மூத்தவர்களின் உடல்நலனில் அக்கறை தேவை. அவர்களுக்கு கால் மூட்டு மற்றும் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? பள்ளி மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்களின் கிரகிக்கும் திறன் கூடும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் விடாமுயற்சியுடன் படித்தால்தான் படிப்பில் வெற்றி காண முடியும். ஆராய்ச்சி கல்வி படிக்கும் மாணவர்கள் படிப்பில் கவனமுடன் செயல்பட்டு படிப்பில் வெற்றி காண்பார்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கஷ்டம் நீங்கி சுகம் உண்டாகும். தனாதிபதி செவ்வாய் சஞ்சாரத்தால் பணவரத்து கூடும். எதிர்ப்புகள் மறையும். பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவார்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். வாக்குவன்மையால் காரியங்களில் அனுகூலம் ஏற்படும். வாகனம் வீடு ஆகியவற்றால் செலவுகள் ஏற்படும். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவது தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபம் குறையாமல் இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படும். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தடங்கல்கள் கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியிருக்கும். பணி நிமித்தமாக பயணம் செல்ல வேண்டி வரலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாமல் உங்களுக்குடன் இன்முகம் கொடுத்து பேசுவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வருத்தங்கள் நீங்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்வது நல்லது. பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும். மற்றவர் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசியல் துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை இருக்கும். நண்பர்களால் தேவையான உதவி கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கும்? இந்த மாதம் கடன் பிரச்சனை தீரும். பணவரத்து அதிகரிக்கும். எதையும் நிர்ணயிக்கும் திறன் குறையலாம். பணவரத்து தாமதப்படும். கையிருப்பு கரையும். மற்றவர்களுக்காக உதவி செய்யும் போது வீண் பழிச்சொல் கேட்க நேரலாம். கவனமாக இருப்பது நல்லது. உடல் சோர்வும் ஏற்படலாம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் நன்மைகள் உண்டாகும். பிள்ளைகளிடம் அன்புடன் நடந்து கொள்வது நல்ல பலன் தரும். பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள மூன்றாம் நபர் தலையிட வேண்டாம்.
திசாபுத்தி அனுகூலமாக இருந்தால் சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடைபெறும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பரம்பரை சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும். பெண் நண்பர்களிடம் மிகவும் எச்சரிக்கையுடன் பாதுகாப்புடன் பழகுங்கள், அவர்களால் சில பிரச்சனைகள் எழலாம். தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் இழுபறியான நிலை காணப்படும். உங்களுக்கு பரிகாரம் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை வழிபட்டு வர பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் வியாழன், தேய்பிறையில் செவ்வாய் வியாழன். உங்களுக்கு நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.